மாநில தலைவர் அண்ணாமலையோட கருத்து வந்து உங்க கருத்து மாதிரியே இருக்காது எப்படி நான் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு வந்து நீங்க தான் வந்து கல் தடை நீக்குவீங்கன்னு சொன்னீங்க. அவர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து நாங்க வந்தோம்னா ஒயின் சாப்பை குறைக்கிறதுக்கு படிப்படியா கல்ல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து உங்களோட கருத்துன்றது உண்மை? என்னோட கருத்து இல்லை, நம்ம இனத்தின் கரு. நீங்கள் வந்து கல் வந்து மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சங்க இலக்கியங்கள்லேருந்து அதிகமான அவையெல்லாம் கல்ன்றதில் இருக்குது. அது வந்து பனம்பால் தென்னம்பால் மூலிகை சார்ந்தால் நீங்கள் பார்க்கணும். அருகம்புல் எவ்வளோ சிறுசு தம்பி, கோதுமை புல் எவ்வளோ சிறுசு, அதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் தரும்னா பனம்பால் பனைமரம் தென்னமரம் எவ்வளோ பெருசு, அதனுடைய மார்பிலிருந்து வர்ற பால் எவ்வளவு வலுவானது, அது உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது தம்பி. அதை கல் குடித்து செத்தவனும் இல்லை, சொத்தம் பட்டு வித்தவன் இல்லை தம்பி. அப்போ பனைங்கிறது தமிழர்களுடைய மரம், அது அருங்குடை, அது இயற்கையின் அருங்குடை. அதிலிருந்து வர்ற பாலை வந்து நீங்கள் மதுன்னு சொல்லிட்டு பீர் பிராண்டி விஸ்கி ரம்பு சின்ன எல்லாம் புனித நீர் கோயில் தீர்த்தம் அது. ஏன்னா நீங்களே இந்த சாராய ஆலைகள் வச்சுருக்கிறீங்க, நீங்களே கடை வச்சுருக்கறனால உங்கள் வியாபாரம் படுத்துக்கிறோம்ன்ட்டு நீங்கள் இதை கல்லை மதுவாக்கி நிறுத்திருக்கீங்க. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, சுற்றி இருக்கிற இத்தனை மாநிலத்தில் கல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் என்ன தம்பி உங்களுக்கு மதுவாயிருச்சு? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் கல்ல கொண்டு வரேன்னு ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு பிஜேபி அண்ணாமலை. நானும் தான் சொல்றேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. எனக்கு முன்னாடி எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு கல்லு நல்லசாமின்னு, அவர் பல வருஷமா கத்திட்டு இருக்காரு. அது கொண்டு வரணும் தம்பி, இதெல்லாம் கொண்டு வரணும். அது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு ஒரு மது இருக்கு தம்பி. இப்போ ரஷ்யானா ஓட்கா இருக்குது, சில நாளில் ரம் இருக்குது, ஜின்னு இருக்குது, சிலர் கோதுமையில் தயாரிக்கிறான், சில உருளைக்கிழங்கில் தயாரிக்கிறான், சில முந்திரி கொட்டையில் தயாரிக்கிறான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய மது இருக்குது. அது மாதிரி தமிழ்நாடு தமிழ் இனத்திற்கும் ஒரு மது இருக்குது. அது பனம்பால் தென்னம்பால் கல், கல்லுங்கிற வார்த்தை தூக்கிடு, மூலிகை சாறு, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, அவ்வளோதானே. பேரை மாற்றி விட்டு போக வேண்டியதான். ஆனால் கோவா விமான நிலையத்தில் இது சிஎஸ்எஃப் வீரர் வந்து தமிழ் பெண்ணை வந்து இந்தி தெரியலன்ற மாதிரி வந்து அவமதிப்பாக நடந்திருக்கு, வந்து சர்ச்சை ஏற்பட்டு. ஹிந்தி பேசினா தான் இந்தியர்கள் மாதிரி கட்டாயம் மாதிரி. ஆமாம், அந்த நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க இவங்க. இவங்க நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாகவே இது கவனிக்கிறது இல்லை. அவங்களுக்கு இந்தியன் என்பவே இந்தி பேசுகிறவன் தான், இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் இந்தியா, அப்படி தான் அவங்க கருதுவாங்க. அது ஒரு அவமதிப்பு. ஓ மொழி உனக்கு உயர்ந்ததுன்னா என் மொழி எனக்கு உயர்ந்தது, அப்படி தானே? சரி, அண்ணா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஆகிட்டேன், ஏதாவது ஒரு இடத்துல நீ இந்தி எழுதி வச்சிருவேன் நீ? அதுக்கு ஆட்டங்காட்ட ஆள் இல்லை, சும்மா பேசிட்டு பண்ணிக்கிட்டு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கோயிலில் ஒரு வட இந்திய சாமியார் வந்து இதை கட்டி கொடுத்துருக்கு. அப்படி ஒரு எழுத்து கூட நம்ம தாய்மொழியில் இல்லை, அப்புறம் இந்தியிலே போதாங்க. சரி, நான் வட இந்திய கோயிலுக்கு ஒரு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு தமிழ்லேயே எழுதி வச்சுட்டு பழக வச்சுட்டு வந்தால் விட்டுருவேன் நீ? அது அதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆள் வேணும் தம்பி, அதுக்கு ஒரு ஆள் வேணும், சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் நம்ம மொழியை அவமதிக்கும் போது நமக்கு வர்ற கோபத்தை வந்து அவங்களுக்கு உணர்த்தணும். இப்போ வந்து வெள்ள நிவாரண நிதியாக நிரந்தரமாக வந்து 12 கோடி ரூபாய் மேலே வந்து கேட்டிருக்காங்க அரசு. உடனடியாக வந்து இப்போ தற்காலிகமாக வந்து 7000 கோடின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இதை கொடுக்குமா இல்லை வழக்கூல எப்பவுமே இது பண்ண மாற்ற? நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய கோரிக்கை கொடுக்கணுங்கிறது தான். நீங்கள் எங்கள் கிட்ட எடுத்த வரி இருக்குல்ல ஜிஎஸ்டியே, நாங்கள் பேரிடர் காலங்கள்லாம் ரொம்ப கையேந்திருக்கோம். எங்களை பிச்சைக்கார மாதிரி நீங்கள் நடத்திருக்கீங்க. நாங்கள் 1 ரூபா கொடுத்தா 40 காசு தீர்த்துறீங்க. அதே பீகாரி, குஜராத்தி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ எங்களை ஒரு இனமாகவோ இது ஒரு நாடாகவோ நீங்கள் கருதலை. செத்து மீனவன் விழுந்தானே இந்திய மீனவனே சொல்கிறதில்ல, தமிழ் மீனவன் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வச்சுருக்கிறத என்னோடய வரிக்கும் என் வளத்தை திருடுறதுக்கும் தான் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களை ஒரு உயிராகவோ எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும், பசி உறக்கம் இருக்கணும், கனவு கண்ணீர் இருக்கணும், கவலையே பட மாட்டீங்க நீங்கள். அந்த அடிப்படையில் அரசு கேட்குறத கொடுக்கணும், நீங்கள் கொடுக்கணும். இப்போ 7000 கோடின்னா முதல்ல கொடுக்கணும். அது இல்லாமல் சும்மா வந்து இது பண்ணும்போது எப்படின்னா, இதை விட நம்ம தானே புயல் ஓகி புயல்லாம் நம்ம நிறைய பாதிக்கப்பட்ட போது அரசு இதே மாதிரி கோரிக்கை வச்சு கேட்டோம், தரலையே. அதே போல் இந்த வருஷமும் தர மாட்டேன்னு தரலைன்னா நான் 1 ஓட்டு உனக்கு விளவிட மாட்டேன்ல. என்னால் என்ன முடியுமோ அது செய்வேன்ல தம்பி. என் வீட்டு இளவு கிடாதவனுக்கு என் ஓட்டு எதுக்கு தம்பி? உனக்கு எதுக்கு தம்பி? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவனுக்கு என் வாக்கு எதுக்கு உனக்கு? அப்புறம் ஒரு பேரிடர் காலங்களில் தவிர்க்க முடியாத பெரும் இடர் காலங்களில் மக்களை நாங்கள் எப்படி மீட்டெடுக்கிறது சொல்லுங்க தம்பி. ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கடனை வாங்கி வாங்கி நிவாரணம் கொடுத்துட்டே இருந்தா எப்படி? அதுக்குத்தானே நீ பொதுநிதி எடுத்துக்கிட்டு போகிற.
தம்பி, அதுக்குத்தான் பொது நிதி எடுத்துக்க போறீங்க, வேற எதுக்கு தான் வச்சிருக்கீங்க நீங்க? அதானி அம்பானி வாங்கின கடனை தள்ளுபடி பண்றதுக்கா, வேற எதுக்கு? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.